ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மூன் அகாடமி. நம்ம இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்ற டாப்பிக்கில் நிறைய பெண்மணிகளை பற்றி பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அந்த வரிசையில் நம்ம இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ருக்மணி லட்சுமிபதி. ஸோ இவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடவுள் அஞ்சலி அம்மாள், அம்புஜத்தம்மாள், வேலுநாச்சியார் இவங்களை பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ருக்மணி லட்சுமிபதி அம்மாவை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ருக்மணி லட்சுமிபதி இவங்களை பற்றி நம்ம மூணு பார்ட்டாக பார்க்க போகிறோம். நம்பர் ஒன், குறிப்பு, அவங்களுடைய பிறப்பு சம்மந்தமாக, அவங்க பெற்றோர் சம்மந்தமாக, எப்படி படித்தாங்க, அந்த திருமண வாழ்க்கை அதை பற்றி. நம்பர் ரெண்டு, அவங்க ஆற்றிய பணி, அவங்க இந்திய விடுதலை என்னென்ன பணி ஆற்றியிருக்காங்க, எப்படிலாம் போராட்டத்தில் ஈடுபடினாங்க அதை பற்றி. நம்பர் மூணு, அவங்களுடைய சிறப்புகள், அவங்களுக்காக யாராவது சிறப்பு அரசாங்கம் வந்து எங்களை சிறப்பு சிறப்பு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, முதல்ல என்னென்னா குறிப்பு. ஓகேங்களா, இவங்க எங்கே சார் பிறந்தாங்க, இவங்க அப்பா அம்மா பேர் என்ன, அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இவங்க எப்ப பிறந்தாங்கன்னா, டிசம்பர் 6, 1892. ஓகேங்களா, இப்ப டிசம்பர் 6 தேதி 1892 பிறந்திருக்காங்க. எங்க பிறந்திருப்பாங்கன்னா, திருவல்லிக்கேணி. ஓகேங்களா, சென்னையில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி அந்த இடத்துல பிறக்கிறாங்க. ஓகேங்களா, இவங்க அப்பா அம்மா பேர் என்னன்னா, சீனிவாச ராவ். அப்பா பேர் என்ன, சீனிவாசராவ். அம்மா பேர் வந்து சுடாமணி. அதாவது 1892 சீனிவாசராவ் சுடாமணி இணையருக்கு டிசம்பர் 6, 1892 திருவல்லிக்கேணியில் பிறந்தவங்க தான் யாருன்னா, ருக்மணி லட்சுமிபதி. ஓகேங்களா, இவங்களுடைய படிப்பு. ஓகேங்களா, சரி இதுக்கு முன்னாடி இவங்க வந்து எந்த மாதிரி ஒரு குடும்பம் சார் அப்படின்னா, இவங்க தாத்தா பேர் வந்து என்னதுன்னா, ராஜா டி ராமாராவ். ஓகேங்களா, இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க தாத்தா பேர்லாம் கேட்க மாட்டாங்க. இவங்க தாத்தா என்னவா இருந்திருப்பார், ஒரு நிலப்பிரபு, அதாவது லேண்ட் லார்டா இருந்திருப்பார். ஓகேங்களா, ஸோ நிலத்தை குத்தகைக்கு மற்றவங்கள்ட்ட விட்டு அதுலேருந்து இவங்க ஒரு குறிப்பிட்ட வரி வசூலிச்சு இவங்கள்ட்ட நிறைய நிலம் இருந்துச்சு அப்போதைக்கு. ஓகேங்களா, ஸோ இவர் வந்து அந்த மாதிரி குத்தகைக்கு விட்டு அதுலேருந்து வர பணத்தை வச்சு நல்லா செல்வாக்கா வாழ்ந்திருக்காங்க. நல்ல வசதி மிகுந்த குடும்பத்தில் தான் ருக்மணி லட்சுமிபதி அம்மா பிறந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால என்ன சார் அவங்களை படிக்க அனுப்பிச்சிருப்பாங்கன்னா, கிடையாது. ஓகேங்களா, அவங்களுக்கு குழந்தை திருமணம் பண்ணி வைக்கலாம்னு முடிப்படுவாங்க. அவங்க அண்ணனுக்கு 10 வயசுலேயே கல்யாணம் பண்ணி முடிச்சிருவாங்க, ருக்மணியோட அண்ணனுக்கு. ஸோ அடுத்து ருக்மணி தானே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது, சீனிவாசராவ் இருக்கிற பார்த்தீங்களா, அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து, இல்லை பெண்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம், பெண் கல்விக்கு அடிப்படை, அவங்களும் நிறைய விஷயத்த சாதிக்கணும்னு சொல்லனால பெண்ணை படிக்க வைக்க முடிவு பண்ணுறாரு. ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து அவங்களோட சின்ன வயசு கல்வியை எங்கே கற்றுக்கிட்டாங்கன்னா, எலும்பூர் பயிற்சி பள்ளி. ஓகேங்களா, எலும்பூர்னா எது, நம்ம எக்மோன் சொல்லுவோம்ல, அங்கக்கூடிய ஒரு பயிற்சி பள்ளியில் தன்னை சிறுவயது கல்வியை முடிக்கிறாங்க 10வது வரைக்கும். ஓகேங்களா, மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப் பள்ளிக்கு எங்கே போகிறாங்கன்னா, நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உயர்நிலைப் பள்ளி, நுங்கம்பாக்கம் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிறாங்க. புரியுதுங்களா, அடுத்து இவங்க காலேஜ் எங்கே முடிச்சிருப்பாங்கன்னா, மெட்ராஸ் கிறித்துவ கல்லூரி, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்னு சொல்லுவோம்ல, அங்கே தான் அவங்களோட டிகிரியை பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா, அந்த காலத்தில் பெண்களை படிக்கவே விடமாட்டாங்க. ஸோ குழந்தை திருமணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணுவார் அவங்க அப்பாவும் அம்மாவும். ஸோ அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தரோட அட்வைஸ்னால பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி எங்கே சேர்த்துருப்பாங்க, முதல்ல எலும்பூர் பயிற்சி பள்ளியில் சேர்த்து அவங்களோட 10th வரைக்கும் என்ன ஸ்கூல் லைஃப்பை முடிச்சிருப்பாங்க. நுங்கம்பாக்கம் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து 11th 12th படிச்சிருப்பாங்க. அடுத்து மெட்ராஸ் கிறித்துவ கல்லூரி, ஓகேங்களா, அங்கே சேர்ந்து அவங்க காலேஜ் டிகிரியே முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து இவங்களோட திருமண வாழ்க்கை. ஓகேங்களா, இவர் யார் திருமணம் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆசாந்த லட்சுமிபதி. ஓகேங்களா, அப்படின்றதான் திருமணம் பண்ணிப்பாங்க. இவர் என்ன ப்ரொஃபஷன்னா, இவர் வந்து மருத்துவராக இருந்திருப்பார். அதே மாதிரி உங்களுக்கு கல்யாண நாள் வந்து டிசம்பர் 3, 1911. இந்த ரெண்டு டேட்டி குழப்பிக்காதீங்க, அவங்களோட பிறந்த தேதி டிசம்பர் 6, 1892, அவங்க கல்யாண நாள் டிசம்பர் 3, 1911. ஓகேங்களா, இந்த இவங்க கல்யாணத்துல மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவங்க ரெண்டு பேருமே காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அந்த காலத்திலேயே, எப்போ 1911.
ஓகேங்களா. இவங்க காதலை வந்து இவங்க வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, இல்ல எனக்கு கல்யாணம் வேணாம், நாங்க வந்து உங்களை காதலிக்கேன்னு சொல்றாரு, அவங்க அப்பா அவனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, அவர் வேற ஒரு ஆளு அப்படி அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிராகரிக்கிறாரு. ஓகேங்களா. அப்ப 1910 அவங்க அப்பா மரணம் அடைகிறார். ஓகேங்களா. ஸோ அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவோட தம்பி பாத்துக்கிறாரு, அவர்கிட்ட காதலை சொல்லி இவங்க ஸ்ட்ராங்கா நின்றனால இருவருக்கும் திருமணம் முடிக்கப்படுகிறது. ஓகேங்களா. மொத்தமா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து, அதாவது ருக்மிணி லட்சுமி பதிக்கும் ஆசாந்த லட்சுமி பதி சேர்த்து மொத்தம் எத்தனை குழந்தைகள்னா 6 குழந்தைகள். ஓகேங்களா. இதுதான் இவங்களை பற்றிய குறிப்புகள். அதாவது ருக்மிணி லட்சுமி பதினா அவங்களோட பிறப்பு எப்போ, அவங்க அப்பா அம்மா இறந்துருச்சுட்டோம். ஓகேங்களா. பிறப்பு எப்போ, December 6, 1892. ஓகேங்களா. அவங்க அப்பா பேர் என்ன, சீனிவாசராவ். அவங்க அம்மா பேர் சூடாமணி. எங்கே பிறக்கிறாங்க, திருவல்லிக்கணியில் பிறக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்தவங்க, அவங்க தாத்தா வந்து நிலப்பிரபுவாக இருந்தனால. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது ஃப்ரெண்டோட அட்வைஸால் வேலை நிப்பாட்டு அவங்கள படிக்க வைப்பாங்க ருக்மிணி அவர்களை. எங்க எலும்பூர் பயிற்சி பள்ளி, நுங்கம்பாக்கம் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி, அப்புறம் மெட்ராஸ் கிறித்துவ கல்லூரியில் படிப்பாங்க. இவங்க திருமண வாழ்க்கை வந்து ஆசாந்த லட்சுமி பதின்ற திருமணம் பண்ணிக்குவாங்க. அவர் வந்து ஒரு மருத்துவராக இருப்பார், மெடிக்கல் ஷாப் வச்சு ரன் பண்ணுற மாதிரி இருப்பார். எப்போ கல்யாணம் நடக்கணும்னா December 3, 1911 கல்யாணம் நடக்கும். இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மொத்த எத்தனை குழந்தைகள், 6 குழந்தைகள். ஓகேங்களா. இதில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ருக்மிணி லட்சுமி பதி அவங்களுக்கு மருத்துவம் படிக்க தான் ஆசை. சரிங்களா. ஸோ காலேஜில் ஜாயின் பண்ணி 1914 முதலாம் ஆண்டு மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க, கன்சீவ் ஆயிருந்தால சரி வேணா படிப்பை நிப்பாட்டிட்டு குழந்தைய வளர்க்க போயிடலாம்னு போயிடுவாங்க. ஸோ அதோட அவங்களுடைய மருத்துவக் கல்லூரி படிப்பு நின்றோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இவங்க ஆற்றிய பணிகள், இவங்க எப்படி என்னென்ன போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படி விடுதலை இந்திய போராட்டத்தில் இவங்க முக்கியமான இடம் பிடிச்சாங்க அப்படின்னு இது நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. ஆற்றிய பணி. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம டைம் லைன் ஆட்ட போட்டுக்கோம். இவங்களோட முக்கிய நோக்கங்கள்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துக்குவோம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷத்துல லைன் அவங்க என்னென்ன பண்ணிக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல முக்கிய நோக்கங்கள், இவங்க எதுக்கெல்லாம் சார் முக்கியமாக போராடினாங்க. ஓகேங்களா. நம்பர் 1, பெண் உரிமை. பெண்களுக்கான உரிமைக்காக போராடி இருக்காங்க. 2, தேவதாசி ஒழிப்பு முறை. தேவதாசியை ஒழிக்கணும்னு போராடி இருப்பாங்க. 3, இந்திய விடுதலை போராட்டம். நாலாவது ஒண்ணு, காந்தி வழி. புரிஞ்சுங்களா. அதாவது ருக்மிணி அவர்கள் வந்து பெண்களுக்கு எல்லா இடத்துலயும் உரிமை வேணும், பெண்களுக்கு கல்வி அளிக்கப்படணும், பெண்கள் வந்து சமமா நடத்தப்படணும், பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்படணும்னு போராடி இருப்பாங்க. தேவதாசிகளை ஒழிப்புணும், தேவதாசின்ற ஒரு முறையை ஒழிச்சாகணும், அது பெண்களை அவமதிக்கிற மாதிரி அந்த முறையை ஒழிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. 3, இந்திய விடுதலையில வந்து எல்லாருமே பங்கு கொள்ளணும், பெண்களும் சரிசமமா போராடணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து எல்லாமே முக்கியமா காந்திய வழிய ஃபாலோ பண்ணணும், காந்தி எப்படி அகிம்சையை சொல்றனா அகிம்சை வழியே நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் இவங்களுடைய முக்கிய நோக்கங்கள். ஓகேங்களா. ஸோ இதுக்காக இப்ப இந்திய விடுதலை போராட்டத்துக்கு பாத்தீங்களா, இப்ப இவங்க பெண் உரிமைக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பெண்கள் உரிமைக்கான ஜப்பான்ல நடந்த ஒரு மாநாட்டுல கலந்து கொள்வாங்க. ஜப்பான்ல நடந்த ஒரு மாநாடு, அந்த மாநாட்டுல பெண் உரிமைகளுக்காக நடந்த மாநாட்டுல அவங்க கலந்து கொள்வாங்க. தேவதாசி ஒழிப்பு முறையில வந்து நிறைய பரப்புரைகள் சொல்லியிருப்பாங்க. பரப்புரைகள்லாம் என்ன, முக்கியமான மாநிலங்கள்ல இந்த மாதிரி தேவதாசிகள் ஒழிக்கப்பட வேண்டும் எல்லா ஊர்லயும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்திய விடுதலை போராட்டத்தில் இவங்க கலந்து கொள்றதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க ரோல் மாடலா இருக்கணும். ஓகேங்களா. இப்ப திளையாடி வலிமைக்கெல்லாம் யாரு, காந்தி ஒரு ரோல் மாடலா இருப்பாரு. அந்த மாதிரி ருக்மிணி லட்சுமி பதிக்கு யார் முன்னோடியா இருப்பாங்கன்னா, வி தேசலிங்க பந்துலு. இவரும் ஒரு விடுதலை போராட்ட வீரர் தான். ஓகேங்களா. ஸோ இவரைத்தான் அவங்க ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க. அதாவது இவங்களுடைய குரு, இந்திய விடுதலை போராட்டத்துக்கு இவங்க வர்றதுக்கு குருவா இருந்தவங்க யாருன்னா, வி தேசலிங்கம் பந்தலு. ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க காந்திய வழி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, கதர் ஆடைகளை தான் அணையணும் அனைவரும். ஓகேங்களா. ஸோ காந்தியா சொல்லியிருப்பாரு, அந்நிய நாட்டு துணிகளை அணியாதீங்க, அந்நிய பொருட்களை வாங்காதீங்க, கதர் ஆடைகளை பயன்படுத்துங்க, உள்நாட்டை விளையிற பொருட்களை பயன்படுத்துங்க, அகிம்சையில போராடுங்க.
ஸோ இந்த மாதிரி காந்திய வழியை பின்பற்றிருக்காங்க ஓகேங்களா. இதுதான் இவங்களுடைய முக்கிய நோக்கங்களாக இருந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இதனால இவங்க எப்படி இந்திய விடுதலை போராட்டத்துக்கு என்னென்ன பண்ணிக்காங்க, இது வரைக்கும் பார்த்தது முக்கிய நோக்கங்கள். அடுத்து விடுதலை போராட்டத்தில் இவங்களுடைய பங்கு என்னன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஆற்றிய பணியில் அவங்களுடைய பங்கு இவங்க. ஸோ இந்திய விடுதலை போராட்டத்துக்குலாம் வந்தாச்சு, யாரை பார்த்து வி தேசலிங்கம் பந்துலுவை பார்த்து உள்ளே வந்துட்டாங்க. சரி சார், நம்ம எந்த கட்சியில் சேர்ந்து பண்ணலாம்னு யோசிக்கும் போது அவங்க எதில் சேர்றாங்கன்னா காங்கிரஸ், அகில இந்திய காங்கிரஸ். அகில இந்திய காங்கிரஸ் என்ன ஆகிறாங்க, உறுப்பினராக சேர்கிறார்கள். புரிஞ்சுங்களா, ஃபர்ஸ்ட் என்ன அகில இந்திய காங்கிரஸ்ல உறுப்பினராக சேர்றாங்க, அடுத்து மாதர் சங்கத்தில் உறுப்பினராக சேர்றாங்க. மாதர் சங்கத்தில் உறுப்பினர். ஸோ அகில இந்திய காங்கிரஸ் ஏன் சேர்ந்தாங்க, இந்திய விடுதலைக்காக போராடணும். மாதர் சங்கத்தில் ஏன் சேர்ந்தாங்க, பெண் உரிமைக்காக போராடணும்னு சேர்றாங்க ஓகேங்களா. ஸோ இப்பெல்லாம் நடக்கும்போது 1923 இவங்க இத்தனை வருஷமா போராடுறாங்கல்ல எல்லா கட்சியிலும் சேர்ந்து. ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு பதவி கொடுக்கப்படுது, பாரத மகாமண்டல் ஓகேங்களா. பாரத மகாமண்டல்னு ஒரு சங்கம் இருக்கு. 1923 இந்த சங்கத்தோட சென்னை கிளையில, இந்த சங்கத்துக்கு இந்தியா முழுக்க பல இடத்துல கிளைகள் இருக்கு, அதுல சென்னை கிளையில செயலாளராக நியமிக்கப்படுகிறார். புரிஞ்சுங்களா, 1923 பாரத மகாமண்டல் அப்படின்ற சங்கத்துல சென்னை கிளையோடல வந்து அவங்க என்ன செயலாளராக அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அடுத்து என்னன்னா 1927 எந்த ஆண்டு, 1927 பாரிஸ்ல நடக்கக்கூடிய பிரான்ஸோடைய தலைநகர் பாரிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்க வந்து பெண்கள் வாக்குரிமை மாநாடு, பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்க வேண்டும் ஒரு மாநாடு நடக்குது. நடக்குது பெண்கள் வாக்குரிமை மாநாடு நடக்குது, அந்த மாநாட்டில் இந்தியா சார்பாக கலந்து கொள்கிறார். புரிஞ்சுங்களா, 1923 பாரத மகாமண்டலுக்கு சென்னைகளோட செயலாளர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. 27 பாரிஸ் நடக்கக்கூடிய பெண்கள் வாக்குரிமை மாநாட்டில் இந்தியா சார்பாக ஒரு பெண், இந்தியா சார்பாக ஒரு பெண் கலந்துக்கணும்னா அந்த பெண்ணில் வந்து இவங்களும் கலந்து கொள்றாங்க ஓகேங்களா. இதான் 1927 வரைக்கும். அடுத்து என்ன சார் நடந்திருக்குன்னா 1929 ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான வருஷம். இந்த வருஷத்துல ரெண்டு விஷயம் நடந்திருக்கும். 1929 யார் வந்திருப்பாங்கன்னா சென்னைக்கு சைமன் குழு சென்னை வருகை தந்திருக்கும். சைமன் குழு சென்னை வருகை, இதை எதிர்த்து போராட்டம் நடத்தியிருப்பாங்க ஓகேங்களா. எதிர்த்து யார் யாருன்னா சத்தியமூர்த்தி ஐயாவும், சத்தியமூர்த்தி பிளஸ் ருக்மணி. புரிஞ்சுங்களா, 1929 சென்னைக்கு வந்து இவங்க வந்து முன்னாடி வந்திருப்பாங்க. 1926 அந்த இடத்துல சைமன் கமிஷன் வந்திருக்கும். பட் சென்னைக்கு அவங்க எப்போ வந்திருப்பாங்கன்னா 29 வந்திருப்பாங்க. வந்துட்டு கணக்கில் கணக்கெடுப்பு நடக்கணும்ல, அது நடக்கும் போது என்ன நடந்திருக்குன்னா அவங்களை எதிர்த்து போராடி இருப்பாங்க. யார் யாருன்னா சத்தியமூர்த்தி அவர்களும் ருக்மணி அம்மா அவர்களும் போராடி இருப்பாங்க. போராட்டம் பண்ணி அவங்கள பற்றிய வாசகங்கள் ஐ மீன் பரப்புரையில நிறைய பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. அடுத்து என்ன நடந்துக்குன்னா இதே வருஷம் 1929 என்ன நடந்திருக்கணும்னா லாகூர் காங்கிரஸ் செஷன், லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஓகேங்களா. இந்த மாநாட்டில் என்ன நடந்திருக்கும், 1929 நேரு வந்து காங்கிரஸோட தலைவராக அறிவிச்சிருப்பாங்க ஓகேங்களா. யார், நேருவர் தலைவராக, நேருவர் தலைவராக்க போகிறாங்க அந்த அந்த மாநாட்டில் அறிவிக்க போகிறாங்க, நம்ம வந்து நேருவர் தலைவராக அறிவிச்சிடலான்ட்டு. ஸோ இதை இந்த மாநாட்டை அட்டன் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி போயிருக்காங்க. யார் யார், ருக்மணி அம்மாவும் சத்தியமூர்த்தி ஐயாவும் ராஜாஜி அவர்களும். புரிஞ்சுங்களா, இது இந்த 1929 வருஷத்துல ரெண்டு நடந்திருக்கு. ஒன்னு சைமன் குழு சென்னை வராங்க, அவங்கள எதிர்த்து சத்தியமூர்த்தி ஐயாவும் ருக்மணி அம்மாவும் போராடி இருக்காங்க. ரெண்டாவது லாகூர், லாகூர்ல நடக்கக்கூடிய காங்கிரஸ் மாநாட்டுல நேருவர் தலைவர் அறிவிக்க போறாங்க. அதை பாக்குறதுக்காக ருக்மணி அம்மா, சத்தியமூர்த்தி ஐயா, ராஜாஜி ஐயா மூணு பேரும் அங்க போயிருக்காங்க
ஓகேங்களா. சோ அடுத்து என்ன நடக்கும்னா 1930 ஓகேங்களா, என்னது 1930 இப்ப என்ன சார் நடக்கும்னா வேதாரண்யத்துல உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடக்கும். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ஓகேங்களா. இந்த ஈவெண்ட்ல இந்த போராட்டத்துல பெண்கள் பெண்களுக்கு தலைவியா யார் இருப்பாங்கன்னா ருக்மிணி அம்மா, பெண்கள் கூட்டத்தோட தலைவியா. ஓகேங்களா. இதுக்காக அதாவது முதல் முதல்ல உப்பு சத்தியாகிரகத்துல பங்கு கொண்டு கைது செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னா ருக்மிணி லட்சுமி பெண். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க என்னன்னு. முதல் முறையாக உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்று கொண்டு அபராதம் கட்டிய பெண்மணி யாருன்னா ருக்மிணி லட்சுமிபதி. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இது. ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த வருஷம்னா 1930 வேதாரண்யத்துல உப்பு எடுக்கும் போது. ஓகேங்களா. அடுத்து என்னன்னா 1931 நேருவோட வேண்டுகோள். நேரு யாருக்கிட்ட வேண்டுகோள் எடுப்பாங்கன்னா ருக்மிணி அம்மா கிட்ட. நீங்க என்ன பண்றீங்கன்னா சென்னையில தானே இருக்கீங்க, சென்னையில வந்து வானர படைன்னு ஒரு அமைப்பை உருவாக்குங்க, அதுல சிறுவர்களை சேர்த்து சொல்லிட்டு அவங்களுக்கு தேசபக்தியை வழங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. பேர் என்ன? வானர படை. கேட்டுக்கொண்டனால ருக்மிணி அம்மா வானர படைன்னு ஒரு அமைப்பை திருவல்லிக்கேணியில அமைப்பாங்க. அவங்க பிறந்த ஊர் இருக்கிற திருவல்லிக்கேணி, அங்கேயே வானர படைன்னு ஒரு அமைப்பை வச்சு அதில் சிறுவர்களை சேர்த்துக்குவாங்க. அந்த சிறுவர்களுக்கு தேசபக்தி அதிகமாக வளர்ப்பாங்க. இது எந்த வருஷம்? 1931 ஓகேங்களா. அடுத்து என்னன்னா 1933 இப்ப என்ன நடக்கும்னா ஹரிஜன சேவா சங்கம். ஓகேங்களா. ஹரிஜன சேவா சங்கத்துக்கு வந்து யாரு நிறுவியது? இவர் வந்து காந்திஜி நிறுவியிருப்பார் 1932. ஆல்ரெடி பார்த்த வீடியோல பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இந்த சங்கத்துக்காக நிதி திரட்டிக்கிட்டு இருப்பாரு காந்திஜி அவர். அந்த சங்கத்துக்காக தன்னுடைய நகைகளை கொடுத்திருப்பாங்க இவங்க. நகைகள் ருக்மிணி அம்மா கொடுத்திருப்பாங்க. இந்தாங்க என்னோட நகைகளை வச்சு உங்களுக்கான நிதியை திரட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி ருக்மிணி அம்மா காந்தியடிகளும் இந்த சங்கத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன, 1934 சட்ட மேலவை உறுப்பினராக அனுப்பப்படுவார். அப்ப தெரியுமா, ஐ மீன் முன்னாடி வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நமக்கு சட்ட மேலவை கீழவையில சட்ட மேலவையை நீக்குவாங்க. ஓகேங்களா. அது வரைக்கும் இப்ப சட்ட மேலவை MLC அதோட உறுப்பினராக யார் அனுப்பப்படுறாங்கன்னா ருக்மிணி லட்சுமிபதி அம்மா 1934 அனுப்பப்படுகிறார்கள். ஓகேங்களா. அடுத்து என்னன்னா 1937 டு 1945 வரைக்கும், 1937 டு 1945 முக்கியமான ஒரு இடம் இது. ஓகேங்களா. ஸோ ராஜாஜி தலைமையிலான அரசாங்கம் அமைகிறது. ராஜாஜி என்னவா இருக்காரு? CM இருக்காரு. ஓகேங்களா. அவர் இருந்த காலத்துல முதல் பெண் துணை சபாநாயகர். புரிஞ்சுங்களா, யாரு? ருக்மிணி லட்சுமிபதி தான் முதல் பெண் துணை சபாநாயகர். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துக்கோ, முதல் முதல்ல உப்பு சத்தியாகிரகத்துல பங்கு கொண்டு ஃபைன் கட்டிய அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாரு? அதுவும் ருக்மிணி லட்சுமிபதி தான். முதல் முதல்ல பெண் துணை சபாநாயகர் யாருன்னா அதுவும் ருக்மிணி லட்சுமிபதி. அப்போதைக்கு யார் CM இருந்திருப்பாருன்னா ராஜாஜி அவர்கள். எத்தனை வருஷம் அப்படி இருந்திருப்பாங்கன்னா 7 வருஷம் 8 வருஷம் கிட்டத்தட்ட. ஓகேங்களா. இதெல்லாம் 8 வருஷம் என்ன வந்திருப்பாங்க, முதல் பெண் துணை சபாநாயகராக இருந்திருப்பார்கள். ஓகேங்களா. அவங்க அது மட்டும்தான் இருந்தாங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் முதல் அமைச்சர், முதல் பெண் அமைச்சர் டி பிரகாசம் அமைச்சரவையில் சுகாதார அமைச்சராக இருந்திருப்பார். ஓகேங்களா. அதாவது என்னது, 1947 டி பிரகாசம் அமைச்சர்களும் சுகாதார அமைச்சர். இது வந்து சாதாரண போஸ்ட் கிடையாது. முதல் முதல தமிழக அரசரவையில் தமிழக அரசவையில் முதல் பெண் அமைச்சர் யாருன்னா அது உங்கதான். எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு வருவாங்க. நமக்கு முத்துலட்சுமி ரெட்டியை தான் ரொம்ப பெரிய பெண்மணி, அவங்க தான் முதல்ல போனாங்கன்னு தெரியும். அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க அளவுக்கு ஈக்குவலாக இருந்தவங்க தான் ருக்மிணி லட்சுமிபதி. முதல் பெண் அமைச்சர் யாருன்னா யார்? ருக்மிணி லட்சுமிபதி. என்ன அமைச்சராக இருந்திருப்பாங்க? சுகாதார அமைச்சராக இருந்திருப்பாங்க. யாரோட அமைச்சரவைனா
டி பிரகாசம் அமைச்சரவையில் முக்கியமான ஒரு கேள்வி. புரிஞ்சுங்களா? இதுதான் இவங்களுடைய ஆற்றிய பணிகள். ஓகேவா? என்னென்னவா இருந்திருக்காங்க? முதல் பெண் துணை சபாநாயகராக இருந்திருக்காங்க, முதல் சுகாதார அமைச்சர், ஐ மீன் முதல் பெண் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க, முதல் முதல் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு கொண்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. லைக் அதே மாதிரி அவங்க 1928 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகளிர் காங்கிரஸோட செயலாளராக இருந்திருப்பாங்க. மகளிர் காங்கிரஸ் செயலாளர் ஓகேங்களா, இந்த போஸ்டிங்லேயும் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, மொத்தமாக ஒரு 6-7 போஸ்ட் ஓகேங்களா. மகளிர் காங்கிரஸோட இது செயலாளராக இருந்திருப்பாங்க, பாரத மகாமண்டலோட செயலாளராக இருந்திருப்பாங்க, அதுக்கடுத்து இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி பெண்ணுரிமை மாநாட்டில் கலந்துக்குவாங்க, வாக்கு உரிமை மாநாட்டிலேயும் கலந்துக்குவாங்க, அதே மாதிரி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்திருப்பாங்க, முதல் பெண் துணை சபையினர், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்கில் இருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் என்னென்னா இவங்க ஆற்றிய பணி. அதாவது இவங்க இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டதும், இந்தியா வந்து சுதந்திர அடைய போகிற நேரத்தில் அவங்க அமைச்சரவையில் இருக்கிறது. ஸோ இதுதான் இவங்களை பற்றிய குறிப்புகள். ஓகேங்களா, அடுத்து இவங்களுக்காக கவர்மெண்ட் செய்த சிறப்புகள் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, சிறப்புகள் ஓகேங்களா, என்ன பண்ணிப்பாங்கன்னா 1992 சென்னையில் திருவல்லிக்கேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாலைக்கு ருக்மணி லட்சுமிபதி சாலையில் பேர் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து 1997 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வாறாக வாழ்ந்து பல பேர்களை சம்பாதிச்சு பல பதவிகளில் இருந்து இந்திய விடுதலைக்காக போறவங்க எப்போ இறந்து போறாங்கன்னா ஆகஸ்ட் 6, 1951 அன்று மரணம் அடைகிறார். ஓகேங்களா, எப்போ ஆகஸ்ட் 6, 1951 சுதந்திரம் கிடைச்சி குடியரசு கிடைச்ச ஒரு வருஷத்தில் இறந்து போறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இவங்களை பற்றிய மொத்த குறிப்புகள். ஓகேங்களா, நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோங்கிறத ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸாக சொல்லுவோம். ஓகே ஓகேங்களா, பிறப்பு எப்போ? டிசம்பர் 6, 1892 ஓகேங்களா. அப்பா பேர் என்ன? சீனிவாசராவ். அம்மா பேர் என்ன? சூடாமணி. தாத்தா பேர் என்ன? ராஜா டி ராமாராவ். ஓகேங்களா, இவங்களுக்கு கல்யாணம் எப்போ நடக்குது? டிசம்பர் 3, 1911 ஓகேங்களா. இவங்களோட படிப்பு என்னென்ன படிப்புன்னு பார்த்தாங்க, அதே மாதிரி உங்கள் கணவர் பேர் என்ன? ஆசா வந்த லட்சுமிபதி. ஓகேங்களா, ஸோ இவங்களோட முக்கிய நோக்கங்கள்லாம் என்னென்ன? பெண்ணுரிமைக்கு போராடணும், பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும், தேவதாசி ஒழிப்பு முறையை நடக்கணும், இந்திய விடுதலை பட்டத்தில் பங்கு கொள்ளணும், காந்திய வழியை ஃபாலோ பண்ணணும், அதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கங்கள். ஓகேங்களா, ஸோ அதனால இவங்க என்னென்ன போஸ்டிங் இருந்தாங்க? 23 என்ன வந்திருப்பாங்க? பாரத மகாமண்டல் செயலாளர். ஓகேங்களா, எந்த கிளைக்கு? சென்னையில் இருக்கக்கூடிய பாரத மகாமண்டலோட இதுக்கு செயலாளராக இருப்பாங்க. 1926 பாரிஸில் நடந்த மாநாடு. ஓகேங்களா, அதே பாரிஸில் நடந்த பெண்கள் வாக்குரிமை மாநாட்டில் இந்தியா சார்பாக கலந்து கொள்றாங்க. 1927 என்ன நடந்திருப்பாங்க? மகளிர் காங்கிரஸுக்கு செயலாளராக இருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன நடக்கும்? 29 சைமன் குழு வருகை எதிர்த்து போராடி இருப்பாங்க. அதே 29 லாங்கூர் காங்கிரஸ் செஷன். ஆயிரத்தி 1930 என்ன? வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம். இதுதான் முக்கியமான சொன்னா, முதல் முதல்ல உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு கொண்டு அபராதம் கட்டிய பெண்மணி, அபராதம் கட்டி சிறைக்கு சென்றிருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி 1931 வானரப்படை எங்க அமைச்சிருப்பாங்க? திருவல்லிக்கேணியில. யாரோட வேண்டுகோளுக்கு இணைங்க? நேரு அவர்களின் வேண்டுகோளுக்கு இணைங்க, அங்க அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து என்னன்னா 33 ஹரிஜன சேவா சங்கம். ஓகேங்களா, இடம் இல்லை, அப்படியே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 34 என்ன? சட்ட மேலவை உறுப்பினர். அடுத்து என்ன நடந்திருக்கும்? 37 வரைக்கும் யாரோட அமைச்சர்? ராஜாஜி சிஎம்மா இருப்பார். ஓகேங்களா, முதலமைச்சராக இருப்பார்.
அவங்களோட இதுல முதல் பெண் துணை சபாநாயகரா செலக்ட் பண்ணிருப்பாங்க ருக்மணி லட்சுமி பதி அம்மாவை. அதுக்கடுத்து 1947 என்ன நடந்திருக்கும், டி பிரகாசம் அவர்கள் அமைச்சர்கள் முதல் பெண் அமைச்சர், தமிழக அரசின் முதல் பெண் அமைச்சரா இவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க ருக்மணி லட்சுமிபதி அம்மாவை. என்ன அமைச்சராக இருந்திருப்பாங்க, சுகாதார அமைச்சராக இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, இவங்களுக்கு ஆற்றப்பட்ட சிறப்புகள் என்ன, 1992 திருவள்ளிக்கேணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலைக்கு ருக்மணி லட்சுமிபதி சாலைன்னு பேர் வச்சிருப்பாங்க. 1997 என்ன பண்ணிருப்பாங்க, அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. இவங்களுடைய இறப்பு எப்பனா, ஓகேங்களா, ஆகஸ்ட் 6, 1951. ஓகேங்களா, இதுதான் என்னன்னா முழுமையான குறிப்புகள் ருக்மணி லட்சுமிபதி அம்மாவை பத்தி முழுமையான குறிப்புகளை நம்ம இந்த வீடியோல பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா, சோ இதே மாதிரி வேற ஒரு பெண்மணியை பத்தி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.